தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் சென்னை வள்ளலார் நகர் பேருந்து நிலையத்தின் அவலத்தை தான் இந்த வீடியோக்கள் எடுத்துரைக்கிறது. முக்கியமான பேருந்து நிலையமான இங்கிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது இந்த பேருந்து நிறுத்தம் அருகே வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையமும் அமைந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தால் பாதுகாப்பற்ற முறையில் உள்ளது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் இந்த பேருந்து நிறுத்தத்தில் அவசரத்துக்கு ஒதுங்க சுகாதாரமான கழிப்பிட வசதி இல்லை. பெண்கள் கழிவறை பூட்டியே வைக்கப்பட்டுள்ளது. நம்ம வந்து ஜென்ஸ் என்னும்போது தனியாக ஒதுங்குறோம் போகிறோம், ஆனால் லேடிஸ் என்பதுக்கு ஸ்பெஷாலிட்டி ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த பக்கம் போவாங்க வருவாங்க அப்படின்றதுலாம் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த சைடில் வந்து சவரி எழுப்பிடுறாங்க, ஆனால் லேடிஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. குழந்தை வச்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் எங்கே போய் ஒதுவாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது? லேட் இல்லாமல் நாங்கள் வந்து போனால் கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மெயினாக ஒரு மக்களுக்கு வந்து கழிவறை தான் மெயின், சாப்பாட்டை விட அதான் மெயின். இங்கே அந்த வசதியே இல்லை. நேற்று ஒரு ரெண்டு பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல். கண்டிப்பாக அந்த வசதி செய்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேருந்து நிலையத்தில் சுத்தம் என்றால் என்ன விலை என்று கேட்கும் அளவில் குப்பை கூளங்களும் மது பாட்டில்களும் எங்கும் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பயணிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். இப்போ ஒரு வெள்ளை சட்டை போட்டுன்னு வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்து அதை அடிக்கிற காற்றுல அப்படியே வந்து தூசு பணிஞ்சிருது. இதை மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சுத்தம் சொல்ல முடியும்? யாரும் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் வந்து சரியான முறையில் செய்ய முடியும். பணிக்கு வரும்போது பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பயன்படுத்தும் கழிப்பிடங்களுக்கு கூட பல நாட்களாக தண்ணீர் வராமல் சுகாதார சீர்கேடாக காட்சியளிக்கிறது. அதேபோல் முக்கியமான பேருந்து நிறுத்தமான இங்கு முறையாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. பஸ் வந்து கொஞ்சம் அடிக்கடி பஸ் வந்தா நல்லா இருக்கும், ரேரா வருது. பாத்தீங்கன்னா சண்டே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். இங்கே ஒரு ஹாஃப் டே போயிடுச்சு, அன்னைக்கு இந்த பஸ்ஸே வரல, அந்த லேடிஸ் பஸ்ஸே வரல, இந்த பக்கத்து பஸ் ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிடுறாங்க. அதையும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு 5 ரூபாய் வாங்கிக்கணும் கூட பஸ்ஸு கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். நாங்கள் ஃப்ரீயே கேட்கல, ஏன்னா ஃப்ரீ கேட்கறதுனால சில சிரமங்கள் வருது. அதனால ஒரு பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாக எங்களுக்கு தரவானா 5 ரூபாய் வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு எல்லாமே நல்லா வசதியாக செய்து கொடுத்தாங்கன்னா போதும். குறைபாடுகளுடன் இருக்கும் வள்ளலார் நகர் பேருந்து நிலையத்தில் கழிப்பறைகளை சரி செய்யவும் சுகாதார சீர்கேட்டை நீக்கவும் சுற்றுச்சுவர் ஏற்படுத்தவும் கோரிக்கை விடுக்கும் பொதுமக்கள் விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டும் காணாதது போல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாரசாமியுடன் செய்தியாளர் ராம்குமார்.